Hi friends, ellarkum vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss illama trade e kedaiyadhu. Stop loss poda kathukittonga ungala target neenga enna set pandreengalo andha set pandra target la complete a hold panna kathukenga. Paadi target la veliya varadhinga. First and the emotional la vandu eppadi control pannanum na confidence illada varala vandu ungalku kandipa emotion irukum. Ungalku confidence build agar varalum neenga vera valiye kedaiyadhu. Nariya vishayam kathukkanum. நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்குங்க, யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குங்க, இல்லை கூகுளில் பார்த்து கற்றுக்குங்க, இல்லை யாருனா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருனா அதை கேட்டு கற்றுக்குங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கற்றுக்கணும் விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரி கற்றுக்குங்க. ஆனால் மொத்தத்தில் வந்து கற்றுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணும். இந்த கற்றுக்க சொல்லக்கூட எமோஷனல் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய மிகப்பெரிய லாஸ் மேபி ஆயிருக்கலாம், அந்த லாஸ் மைண்ட் செட்டோடு நம்ம கற்றுக்கலான்ற ஒருத்தரை போய் அணுகிறது, அதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்கலாம், ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் டெய்லியே சம்பாதிக்கலாம், நாலு காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அணுகிறது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் எதையும் கற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, வெபினார் டீட்டெயில்ஸ். அதாவது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, சார் இந்த வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும். நான் அவங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணி என்ன சொல்கிறது, ஆல்ரெடி நான் வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. அதாவது இந்த மாதிரி வெபினார் டீட்டெயில்ஸ் எனக்கு இருக்கும் அப்படின்றத டீட்டெயில் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டுருக்கேன். இருந்தாலும் சார் உங்கள் வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 கண்டென்ட் வந்து புக்ஸ் மாதிரி, நீங்கள் வந்து ஸ்கூலில் நம்ம புக்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி புக்ஸ் மாதிரி வீடியோ கண்டென்ட் அது. ஓகேங்களா, ரெக்கார்ட் பண்ணி வீடியோ கண்டென்ட் 8 கண்டென்ட் இருக்கும். அந்த ஒரு கண்டென்ட் வந்து இவ்வளோ நிமிஷம் அவ்வளோ நிமிஷம்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து, சார் எத்தனை நிமிஷம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சார் ஒரு சிலருக்கு நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கும், இல்லை 20 நிமிஷம் வீடியோ இருக்கும், ஒரு சில வீடியோஸ் 1/2 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு. அப்போ 8 கண்டென்ட் பார்த்தா நாங்கள்லாம் கற்றுக்க முடியுமா, அதை கற்று டெய்லி ப்ராஃபிட் பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு சிலர் வந்து குதர்க்கமாக கேள்வி கேட்குறவங்க இருப்பாங்க, இதை வச்சுனா நம்ம ட்ரேடிங் ஈஸியாக கற்றுக்க முடியுமா அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1ஆம் கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் வரல வந்து 10 வருஷமாக எத்தனை புக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு 1ஆம் கிளாஸும் 10ஆம் கிளாஸும் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க, அதுக்கப்புறம் +1 +2 இருக்குது, அதுக்கப்புறம் டிகிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். அதே மாதிரி தான் அந்த 8 கண்டென்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்தது பேசிக் நாலேஜ், உங்களுக்கு நாலேஜாக கொடுத்துருவோம். அதாவது அந்த நாலேஜை வந்து அதுக்கப்புறம் மிச்சம் அந்த சொன்னேன் இல்லைங்களா, டோட்டல் இந்த 45 டேஸ் வந்து கிளாஸ் இருக்கும். அந்த 45 டேஸில் வந்து ஃபஸ்ட்டு 8 டேஸ் வந்து 1 பை 1 கண்டென்ட் வந்துட்டுருக்கும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஷார்ட்கட் ரூட் தேடி வரவங்களுக்கு இந்த வெபினார் யூஸ் ஆகாது. எனக்கு உடனடியாக பணம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் உண்மையிலே என்ன தான் நடக்குது, நான் அதை தெரிஞ்சுக்க முழுசாக நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு பணம் சம்பாதிக்கிற எண்ணம் கிடையாது, ஆனால் வந்து ஃபுல்லாக நான் ஸ்டடி பண்ண விரும்புகிறேன். இதில் அதாவது ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஸ்டடியில் இருக்கிறவங்களுக்கு 100% வந்து யூஸ் ஆகும். இந்த ஸ்டேஜ் 100% யூஸ் ஆகும். சரி, அந்த 8 கண்டென்ட்டில் என்னென்ன சொல்லி தருவீங்கன்னு கேட்கலாம். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனுடைய பேசிக்லேருந்து, அதாவது ரொம்ப ரொம்ப ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த கம்ப்ளீட்டாக சொல்லித்தர முடியும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 45 டேஸில் அந்த ஃபஸ்ட்டு 8 டேஸோடைய கண்டென்ட் வந்து, அதுக்கப்புறம் இருக்கிற நாளில் வந்து டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. டவுட்ஸ் வரலன்னா நீங்கள் கற்றுக்கவே இல்லைன்னு அர்த்தம், நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். டவுட்ஸ் வரும், அந்த டவுட்ஸை வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து அந்த 45 டேஸில் உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் செய்யப்படும். இந்த 45 டேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய எனக்கு மோட்டிவேஷனை பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த 2022 பேட்ச் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து 45 இப்போ இந்த வருஷத்தை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 45 உங்களையும் வந்து ஜாயின் பண்ணுவேன். அதான் நீங்கள் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு, உங்களுடைய நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களையும் அந்த 45 குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அந்த 45 வந்து செலக்டபிள் பர்சன்ஸ், அதாவது கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க உள்ளே வந்தவங்க அதில் வந்து ஆட் பண்ணியிருக்குது. ஒரு சில வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல்னா என்னது உங்களுக்கு ஆல்ரெடி ரெகுலராக தெரியும், தெரியாதவங்க வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இப்போ நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல், என்னுடைய டெலிகிராம் சேனலில் போகும். ஸோ இங்கேருந்து நான் மேலே போகும்னு சொல்கிறேன்னா, இப்போ இது எப்படி சார் மேலே போயிருக்குது? நீங்களும் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை நீங்களும் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணலான்றத நீங்கள் போக போக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், 45 டேஸ் கிடையாது, லைஃப் டைமுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். சார் அப்புறம் கேட்கலாம், சார் இந்த ஆன்லைன் கிளாஸு ஆஃப்லைன் கிளாஸா அப்படின்னு கேட்கலாம். ஆஃப்லைன் கிளாஸ்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நேருக்கு நேர் முகம் பார்த்து 2 நாள் வந்து ஒரு செமினார் அட்டன் பண்ணிவிட்டு பை பை சொல்லிவிட்டு போயிடுதான் அந்த ஆஃப்லைன் கிளாஸ்.
முகம் பார்த்துட்டு ஒரு நாள் ஹோட்டலில் ரூம் போட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பெரிய போர்டு டிஜிட்டல் போர்டு இருக்குது, அந்த போர்டில் ஒரு 30-40 பேர் கோட்ஸ் போட்டு உட்கார வச்சுட்டு இதுதான் அப்படிதான் சொல்லிட்டு இங்கிலீஷில் 2-3 வார்த்தை பேசிட்டு அனுப்பிச்சிடுதான் புரியாது. ஃபஸ்ட்டு யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. ஏன்னா வந்து ஜனங்கள் இப்போ மாய உலகத்தில் இருக்காங்க. செமினார்னால் இருந்தால் பெரிய பெரிய கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டு அப்புறம் பெரிய ஹோட்டலில் பயங்கரமாக எடுத்துகிட்டு அங்கே ஒரு 30,000-40,000 காசு வாங்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாங் ஜர்னி, இது ப்ராக்டிக்கலாக அனுபவமாக எக்ஸ்பீரியன்ஸோடு வர்றது தான் வந்து கெயின்ஃபுல்லாக வரும். தர் ஏதோ 2 நாள் 1 நாள் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டா முடிஞ்சிட்டேன் அப்படின்னா கிடையாது. இது நான் சொல்கிற 45 வந்து என்னுடைய அவுட்புட்டும் உங்களுக்கு சேர வேண்டிய டைம். அதுக்கப்புறமா உங்களுடைய ரிப்ளை வந்து அந்த குரூப்பில் பிரதிபலிக்கணும். அந்த 40 பேர் இப்போதைக்கு இருக்காங்க இல்லையா, ஸோ மேபி நீங்கள் சேர்ந்த 50, 60, 100 எந்த பேர் இந்த வருஷம் ஆட் பண்ணிங்களோ அந்த 100 பேருடைய குரூப்பில் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சஜஷன் கலந்துரையாடல் வந்து அதில் யார் நம்பர் 10 நம்பர் 5 எத்தனை பேர் இந்த வருஷம் ஃபில்டர் ஆகுறீங்களோ அத்தனை பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வரலாம். அதாவது உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் முன்னேற முடியும். நான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது எப்போவுமே ரெடியாக இருக்கேன், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். நான் சொன்னது 45 days சொல்கிறது என்னுடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு சேர வேண்டும், அதனால் அந்த 45 days அவுட்புட். சரி, கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டவுட் வருது இல்லைங்களா, டவுட் வருது 1-to-1 செஷன். அதாவது உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வீக்லி சாட்டர்டே சண்டே ஏதாச்சும் ஒரு நாள், அந்த ஒரு நாள் 1 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்படும். 1 hour ஓகேங்களா, ஸோ 1 minute இல்லை, 1 hour. 1 hour வந்து நீங்கள் டவுட்ஸ் என்ன வந்ததுன்னா நீங்கள் மட்டுமே 1-to-1 செஷன், நானும் நீங்கள் மட்டுமே வந்து கலந்துரையாடப்படும். குரூப்பில் 4-5 பேர் சேர்ந்துட்டு புரிஞ்சிச்சா பெட்கேட் தலையாட்டிகிட்டு அப்படிலாம் போகிற மாதிரி இல்லை. நீங்கள் கேட்குறத நாங்கள் சொல்லணும், நான் கேட்குறது நீ சொல்லுவோம். ஏன்னா கிளியராக டவுட்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளியர் செய்யப்படும். அதான் லைவாக, அதாவது அந்த 1 மணி நேரம் வந்து 1-to-1 செஷன். உங்களுடைய ஸ்க்ரீனை நான் பார்க்கணும், நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் வந்து நேரடியாக பார்க்கணும். இது இந்த மாதிரி வரும் கிளாஸு. எப்போது அந்த 8 கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 45 days வீக்லி ஒரு 1 hour மேபி 1 hour சொல்கிறது 1 hour 1.5 hour ஆகலாம், உங்கள் டவுட் கிளியர் ஆகாமல் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஓகேங்களா. அது தவிர்த்து சில டைம் வந்து எல்லா குரூப் அந்த 100 பேர் அந்த சேர்த்துருக்கலாம், 100 பேர் 50-40 பேர் எத்தனை பேர் இருக்கலாம் அத்தனை பேர் அந்த ஸ்பெஷல் குரூப் அந்த குரூப் ஸ்டூடெண்ட் டிஸ்கஸ் வந்து 1 மாதத்துக்கு 1 time இல்லை 2 மாதத்துக்கு 1 time டவுட்ஸ் தான் வந்து கிளாரிஃபிகேஷன் செய்யப்படும். சில ஸ்ட்ராட்டஜிங் ஏதாச்சும் எனக்கு இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்களும் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது நான் சொல்லிக் கொடுத்தது வச்சு அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி ஆடணும் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த குரூப்பில் நீங்களும் சொல்ல உங்களுடைய எஃபர்ட்டும் சேர்ந்துச்சுன்னா இன்னும் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், அது அந்த 100 பேருடைய ஃபேமிலி வந்து குரூப்பில் ஆட் ஆகும் ஓகேங்களா. இது வந்து ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது, ஆன்லைன் கிளாஸ் ஓகேங்களா. இப்போ வெபினார் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு தெரிஞ்சிருக்கீங்க. சரி, இதை வந்து நாங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் பண்ணோம், பை பண்ணலாம், சேல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுங்க, 45 நாள் விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா வந்து வெண்டிங்கில் அதாவது அந்த குரூப்பில் சேர ஒரு மீட்டிங் போடுறது இல்லைங்களா, மந்த்லி 1 time இல்லை 2 months வந்து அந்த டைமில் அந்த குரூப்பில் நீங்களாம் சேர்ந்து ஒரு வேளை நீங்கள் ஆப்ஷன் பையிங் பற்றி சஜஷன் கேட்குறீங்களோ இல்லை ஆப்ஷன் செல்லிங் பற்றி என்னாச்சு நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களோ அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா ஒரு சேர்ந்து முடிவெடுத்து அப்போ அந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றியும் ஆப்ஷன் பையிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இங்கே இது தான் சொல்லித்தரப்படும், இது தான் சொல்லித்தர முடியாது அப்படின்னு இல்லை. ஏமே மேபி அந்த 100 பேரில் வந்து நல்ல டேலண்டட் பர்சன் அவங்களுக்குள்ள நாலேஜும் அதில் ஷேர் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், இதை பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்றத இது வந்து ஃபேமிலி, இது யாரும் நான் தான் ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் டீச்சர் அப்படின்றலாம் ஒரு பெரிய இதுவெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுங்க, வெபினார் நீங்கள் நிறைய பேர் இடத்துல இப்போ வெபினார்லாம் கேட்டிருப்பீங்க, அது வந்து ஒரு வேறு லெவலில் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம், நம்மளது வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். நம்மளது வந்து பேசிக்லேருந்து வர்றதுனால அடிமட்டத்துலேருந்து வரவங்களுக்காக புரியணும் ஃபஸ்ட்டு, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தானே அவங்களுக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏன் அந்த சார்ஜஸ் அப்போது முக்கியமாக கேட்கலாம் சார், சார்ஜஸ் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன்னா சார்ஜஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இப்போ வந்து அதுக்கும் ஒரு சில வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, சார் சார்ஜஸ் இவ்வளோ வைக்கிறீங்க, அவ்வளோ வைக்கணும், ஃபீஸ் அவ்வளோவா இவ்வளோ வாங்குவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில், சார் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ சார் என்ன சார் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா 1.5 மாதத்துக்கு ஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து 1-2 நாள் கிடையாது, 1.5 மாதம். அதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும், ப்ளஸ் ப்ரைம் டெலிகாம்ஸில் லைவ் மார்க்கெட்டில் வியூஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் மார்னிங் அப்டேட்ஸ் வந்து எப்படி பண்ணணுன்றதையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுவும் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வியூஸ் வந்து 4:21 சென்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஸ்டடி பிரகாரம் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு போடுறேன். ஸோ எத்தனை மணி, 5:09 கிட்டத்தட்ட 1/2 hour வந்து ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகுது, இப்போ மேலே போயிட்டு தான் இருக்குது இன்னமும் கூட.
இன்னமும் மேலே போயிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எஃபர்ட் அதுக்குள்ளே கொடுக்கணும். அவுட்புட் உங்களுடைய அவுட்புட் கொடுத்தா தான் இன்னும் நீங்கள் மேலே வர முடியுமே தவிர, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து மார்க்கெட் கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு நிறைய கடன் இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இந்த இஷ்யூனால் வந்து பணம் சம்பாதிக்கணும், எனக்கு ரொம்பவும் பணம் தேவை, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணால் உங்களால் கற்றுக்கவே முடியாது ஃபஸ்ட். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது சார், நாங்கள் கற்றுக்கிட்டால் பணம் சம்பாதிக்க முடியுமா, டெய்லி உள்ள சம்பாதிக்க முடியுமா, டெய்லி அவ்வளோ சம்பாதிக்க முடியுமா, டெய்லி எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இது மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்டை தூக்கி போட்டுருங்க. போன லாஸ் போனது தான், திரும்ப வராது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லாஸ் ரிகவர் மைண்ட் செட்டோடு நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணாதீங்க. என்னுடைய வெபினார்னு இல்லை, நீங்கள் எந்த வெபினாரையும் லாஸ் ரிகவர் மைண்ட் செட்டோட போய் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கற்றுக்க சொல்ல மேபி 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். ஏன்னா உங்களுடைய மைண்ட் பவரை பொறுத்து. ஓகே, உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு சீக்கிரம் ஒரு தவம் இருக்கணும், நான் இதில் எப்படியாச்சும் நான் அதில் வந்தே வரணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் நான் என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் என் லைஃப் அப்படின்னு கற்றுக்கணும். டே நைட் டே நைட். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா 2011 கிட்டத்தட்ட நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி நைட்லாம், அதாவது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சார்ட் தூக்கம் வரும், எனக்கு போர் அடிக்கும், போர் அடித்து ஆட்டோமேட்டிக் தூக்கம் வரும். சார்ட்டை நீங்கள் பார்க்குற விதத்தில் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வரும். நீங்கள் புரியாமல் பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் வரும். அதுக்கு எப்போ புரிய ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி, ஏன்னா வந்து ஒரு சார்ட்டில் வந்து எனக்கு கிராஸ் வெரிஃபிகேஷன் நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன் இந்த சாட்டி அப்படி கேட்போது, ஏன் மேலே போகுது, ஏன் கேழ்வது, ஏன் மேலே போகுது, ஏன் கேழ்வது, இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி 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 தான் அதுக்கப்புறம் எடுக்கிறது ஆச்சு. 2-3 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட். நான் வந்து அதுலேருந்து அவுட்புட் வெளியே வருது 2011-12-13 இதெல்லாம் வந்து வெளியே அந்த 3 வருஷம் வந்து கற்றுக்கிட்டுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த எமோஷனல் சைக்காலஜி டிசிப்ளின் சொல்கிறது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம என்ட்ரி தேவையில்லாமல் எடுத்து தேவையில்லாமல் எக்ஸிட் ஆகிடுதுக்கு அப்புறம் வந்து மாட்டிக்கும். ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப ட்ரேட் திரும்ப ட்ரேட் அகைன் ட்ரேட் அகைன் ட்ரேட். ஏன் ட்ரேட் எடுக்கிறீங்க, எதுக்கு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஏன் லாஸ் ஆச்சு, அதை பற்றி டிசை அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வெபினார் டீட்டெயில்ஸ் டவுட்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெபினார் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக கற்றுக்கணுன்ற ஒன்லி ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை டைம் பாஸ் பண்ணலாம், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்னால் ஃபீஸ் இல்லை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். நோ, இது வந்து முழுக்க நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கணும், இப்போ எனக்கு ஒரு குறிப்பாக சீட் இருக்கு, நான் என்னால் கஷ்டத்தில் கொடுக்கணும், கொடுத்துருவாங்களா சீட்டை. ஓகே, ஒரு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போகிறோன்னு உண்மையிலே அந்த அது சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படாமல் படிங்க. ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.